இயேசு கிறிஸ்துவுக்கே பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருமையான இந்த மாலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். எல்லாம் வல்ல ஆண்டவரை நினைத்து நன்றி சொல்லி அவரை துதித்து ஆராதித்து இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் செவிமடுத்து அந்த இறை வார்த்தைக்கு ஏற்ப ஆண்டவருடைய அருளை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய தூய ஆவியினுடைய அபிஷேகத்தை கேட்டு நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். ஒரு கணம் கண்களை மூடி நெஞ்சோடு கரங்களை வைத்து முற்றும் முழுதாக எங்களை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். அன்பு தாய் அன்னை மரியாளுடைய பரிந்துரை ஆண்டவர் இயேசுவின் வல்லமையை எங்களுக்கு அதிகமாக பெற்றுத்தரும்படியாக ஒப்புக் கொடுப்போம். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, இரக்கத்தின் தாயே, இரக்கத்தின் தாயே, அருள் நிறைந்தவளே, அருள் நிறைந்தவளே, பெண்களுக்கு பேறு பெற்றவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, விண்ணக மன்னக, விண்ணக மன்னக, அரசியாக, அரசியாக, முடி சூட்டப்பட்டவளே, முடி சூட்டப்பட்டவளே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம், உம்முடைய தயவை நாடி நிற்கிறோம், தயவை நாடி, உம்முடைய இரக்கத்தை நாடி நிற்கிறோம், இரக்கத்தை நாடி, இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து, இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து, எங்களுக்காக, எங்களுக்காக, உம் திருமகன் நம் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி, இயேசுவிடம் மன்றாடி, அவருடைய ஆசீர்வாதம், அருளையும், பாதுகாப்பையும், வல்லமையையும், முழு விடுதலையும் நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தாரோம். வாழ்க மரியே, வாழ்க மரியே, இயேசுவே எங்கள் இரட்சகரே, தூயவரே, பரிசுத்தரே, வாழும் கடவுளே, உமை போற்றுகிறோம், உமை புகழுகிறோம், உமை வாழ்த்துகின்றோம், உமை வணங்குகிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே, இயேசுவே, எங்கள் இரட்சகரே, எங்கள் தூயவரே, எங்கள் பரிசுத்தரே, எங்களை காண்பவரே, எங்களை காப்பவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை நேசிக்கின்றவரே, எங்கள் மீது இரக்கம் உள்ளவரே, எங்கள் மீது பாசம் உள்ளவரே, பரிவு உள்ளவரே, உமை போற்றுகிறோம், உமை புகழுகிறோம், உமை வாழ்த்துகின்றோம், உமை வணங்குகிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நேரே பரிசுத்தர், நீரே தூயவர், நீரே எங்களை காண்பவர், நீரே எங்களை காக்கின்றவர், நீரே எங்களை வழி நடத்துறவர், நீரே எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை நேசிக்கின்றவர், எங்கள் மீது இரக்கம் உள்ளவர். உமை போற்றுகிறோம் ஆண்டவரே, உமை புகழுகிறோம் ஆண்டவரே, உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை போற்றுகிறோம் ஆண்டவரே, உமை புகழுகிறோம் ஆண்டவரே. பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 94:18 சொல்லுகிறது, என் கால் தடுமாறுகிற பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று. இந்த வேளையிலும் நாங்கள் ஆண்டவரிடத்தில் எங்களை அர்ப்பணி தொப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறோம், நாங்கள் தள்ளாடி போயிருக்கிறோம், ஆனால் உம்முடைய பேரன்பினால் நீர் எங்களை தாங்குகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய கிருபையினால் எங்களை தாங்குகிறவரே, உமை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை போற்றுகிறோம் ஆண்டவரே, உமை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி இயேசுவே என்று கூறுகிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நல்லவரே, தூயவரே, பரிசுத்தரே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. கிருபைதான் எங்களை தாங்குகிறது.
உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபைது, சொல்லுங்க. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபைது, ஒரு மனதோடு பாடுவோம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எங்களை தாங்குகிற எங்களை நடத்துகிற அவருடைய கிருபைக்காக அவருடைய பேரன்பைக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிப்போம். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா காலத்திலும் ஆண்டவரே எங்களோடு இருக்கிறவரே, தொடக்க முடிவு மாணவரே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இது கிருபை எங்களை அன்றைய வழி நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய அருகாமையிலே இருந்து ஆண்டவரே அன்னதினம் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வருகிறவரே, எங்களுக்கு கோட்டையரனாக இருந்து எங்களை ஆண்டவரே வழிநடத்துகிற அன்பு தெய்வமே நன்றியோடு மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. நிமித்தம் ஆண்டவரே இன்றைய நாளிலே ஆண்டவரே மோடி இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீது ஆண்டவரே தெய்வீக கரம் கூட இருக்கட்டும். உமது அன்பு ஆண்டவரே அளவில்லாமல் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயங்களையும் ஆண்டவரே உம்பால் ஈர்த்து கொள்ளும் அப்பா. இயேசுவே நன்றி ஆண்டவரே. இது கிருபையால் நிரப்பும், உமது வல்லமையால் நிரப்பும் ஆண்டவரே. உமது கிருபையால் எங்களை தாங்குகிற உமது தயவிற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம். போற்றுகிறோம் போற்றுகிறோம் ஆண்டவரே. மெய் புகழுகிறோம் ஆண்டவரே. மெய் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மெய் படுத்துகிறோம் இயேசுவே. நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபைது, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபைது, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, சொல்லுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான்
என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லாத நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கின்ற உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அன்று ஏசாயா கூடாக இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே பாலைவனத்திலும் நான் பாதைகளை தோன்றச் செய்வேன் என்று சொன்னேன், பால்வழிகளிலும் நீரோடையை நான் தோன்றச் செய்வேன் என்று சொன்னேன். நெருப்பு உன்னை பற்றிக்காது, நீருக்குள் நீ மூழ்க மாட்டாய். ஏனெனில் உன் கடவுளாகி ஆண்டவர் நானே, நீ செல்லுகிற இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தேன். என் அன்பு மகனே மகளே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உன் பெயரை சொல்லி நான் உன்னை அழைத்திருக்கிறேன். நீ எனக்குரியவன், என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன். நான் உன்னை அன்பு செய்வேன் என்று சொன்ன ஆண்டவரே, ஒன்றுமே இல்லாத வேளையிலும் ஆண்டவரே அனைத்தையும் உருவாக்க முடிந்தவர், அனைத்தையும் உண்டு பண்ண முடியுமானவர் நீராக இருக்கிறீர் ஆண்டவரே. யூ கேன் கிரியேட் எனிதிங் ஃப்ரம் நத்திங் லார்ட். எதையும் ஆண்டவரே ஒன்றுமில்லாவற்றிலிருந்து உமால் உருவாக்க முடியும் ஆண்டவரே. நீ தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறீரப்பா, நீர் அல்பா ஒமேகாவாய் இருக்கிறீர் ஆண்டவரே, வாழ்வும் வலியுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே, பரிசுத்த இரட்சகரே, துயாதி தூயவரே, உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, உமக்கு ஆராதனை, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே சொல்லுங்க. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே, 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 கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, 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 கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கண்களை மூடி, கண்களை மூடி, கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எங்களை அர்ப்பணிப்போம். இயேசுவே, இயேசுவே, இரட்சகரே, துயாதி தூயவரே, பரிசுத்தமானவரே, வாழும் கடவுளே, உமை நன்றியோடு நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். உமை போற்றுகிறோம் ஆண்டவரே, உமை புகழுகிறோம் ஆண்டவரே, உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உமை மகிமைப்படுத்துகிறோம். இந்த தருணத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த தருணத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை போற்றுகிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, உமை போற்றி புகழுகிறோம் ஆண்டவரே, உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பேரன்பு மாறாதது, அது மிக பெரியது, அது என்றென்றும் நிலைத்திருப்பது. ஆண்டவரே, அந்த உன்னதமான உம்முடைய பேரன்பினாலே எங்களோடு சேர்ந்து இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் ஆளுகை செய்தருளமாண்டவர். உயிருள்ளமுடைய வார்த்தைகளை கேட்க போகிற, அதை தியானிக்க போகிற உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய வார்த்தை என்கிற விதை ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் விழுந்து தூயாவி என்கின்ற வாழ்வழிக்கும் தண்ணீரை ஊற்றி அன்பு எனும் மிகுந்த கனி உண்டாக செய்தருளும் ஆண்டவரே. என் கற்பாரையும் என் மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாக இருக்கச் செய்தருளும்.
என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாக இருக்கச் செய்தார். உமது அடியான் முழு துணிவோடு உம்முடைய வார்த்தையை எடுத்து கூற உம்முடைய அருளை தாருமாட்டான். நற்கருணையிலே மெய்யாக உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஆண்டவர் இயேசுவின் வல்லமிக்க பெயராலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கிருபையே மாறாத நல்ல கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அவருடைய பிரசன்னம் நமத்தியில இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. Let us feel the presence of the Lord. உன் அருகிலே உன் நிலத்துக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசுவை நினைத்து ஆண்டவரோடு பேச தொடங்க. இயேசுவே, என் வாழ்விலே என்னை விட்டு போகாதே. நீர் அல்லாத வாழ்வை என்னால் நினைத்து பார்க்க முடியாது. உம்முடைய பிரசன்னம் இல்லாத என்னுடைய தனிமையான வாழ்வை என்னால் நினைத்து பார்க்க முடியாது. நீர் என்னோடு இருப்பீர் என்று சொன்னார். உம்முடைய தயவு என்னோடு கூட இருக்கும் என்று சொன்னார். அது எப்படிப்பட்ட எரிக்கும் மதில்களாக இருந்தாலும் அதை தாண்ட என்னால் முடியும் ஆண்டவரே. அது எப்படிப்பட்ட செங்கடலாக தடையாக வந்து நின்றாலும் அதை கடந்து செல்ல முடியும் ஆண்டவரே. என்னோடு கூட வாங்கப்பா கேளுங்க. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தொடக்க நூல் 39வது அதிகாரத்திலே 2வது இறை வார்த்தை. தொடக்க நூல் 32வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை. தொடக்க நூல் 39:2 இறை வசனம். ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார், எனவே அவர் சிறப்புற்றவராக தம் எகிப்திய தலைவனின் இல்லத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார், எனவே அவர் சிறப்புற்றவராக தம் எகிப்திய தலைவனின் இல்லத்தில் வாழ்ந்து வந்தார். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்களில் நாங்கள் தொடர்ந்து கடவுளுடைய ஊழியர்கள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருடைய பணியாளர்களுடைய வாழ்வை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆபிரகாம், இசாக்கு, யாக்கோபு, கடந்த வாரத்தில் நாம் மரியாளை தியானித்தோம். எப்படியெல்லாம் இவர்களோடு ஆண்டவர் கூட இருந்தார், எப்படி ஆண்டவர் இவர்களோடு கூட இருந்து இவர்களை வழி நடத்தினார். ஆண்டவர் இவர்களோடு இருக்கின்ற பொழுது இறை பராமரிப்பை எப்படி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து செயலாற்றின காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இது வெறுமனே கடவுளுடைய பிரசன்னம் இந்த ஊழியர்களோடு மாத்திரம் மட்டுமல்ல, இந்த வார்த்தையை வாசிப்பதன் வழியாக தியானிப்பதன் வழியாக எங்களோடும் அவர் உறைபவராக இருக்கிறார்
என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இன்னும் ஒரு மற்றொரு ஒளியர் யோசேப்பினுடைய வாழ்வை நாம் இந்த இறை வார்த்தையின் வழியாக தியானிக்க இருக்கிறோம். இந்த இறை வார்த்தை பகுதி எங்களுக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். இறை வார்த்தையின் ஊடாக உரைபவர் நம் ஆண்டவர். இறுதியாக சீடர்களை பார்த்து சொன்ன வார்த்தையும் இதுதான், உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். இப்ப கடவுள் எந்த வேளையிலும் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். அவர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு ஆண்டவர் தன்னோடு கூட இருந்ததன் நிமித்தம் அவன் எகிப்திலே அடிமையாக விற்கப்பட்டான். தன் சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டான். யாக்கோபின் இஸ்ரேலரின் புதல்வர்கள் யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை வெறுத்தார்கள். ஆனால் வெறுத்து அடிமையாக இஸ்மேலர்களுக்கு 20 வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள். ஒரு அடிமையைப் போல எகிப்திலே வந்து தஞ்சம் புகுந்தவன். ஆனால் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, அவன் எகிப்திலே சிறப்புற்றவனாக தம் தலைவனின் இல்லத்தில் வாழ்ந்து வந்தான். அவன் அடிமையாக அல்ல, அவன் சுதந்திரமாக சிறப்புற்றவனாக அந்த இடத்திலே வாழ்ந்து வந்தார். காரணம் இந்த இறைவார்த்தை பகுதிகளை நாம் தியானிப்போமாக இருந்தால் நமக்கு தெரியும், ஆண்டவர் யோசேப்போடு இருந்து அவர் அளப்பெரிய காரியங்களை செய்தார். Praise the Lord. இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே இருப்பார் என்று சொன்னால், ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே கடந்து வருவார் என்று சொன்னால், அவர் உன்னோடு இருந்து நீர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், அது எப்படிப்பட்ட எகிப்தியைப் போல இருந்தாலும், ஆண்டவர் அந்த இடத்திலே இருந்து உன்னையும் என்னையும் நம் ஒவ்வொருவரை சிறப்புறச் செய்கிறவர். சூழ்நிலையை பார்ப்பவர் அல்ல. கடவுளுடைய செயல் நம் மத்தியிலே வர சூழ்நிலை ஒரு பொருட்டு அல்ல. Praise the Lord. ஆனால் அந்த சூழ்நிலையே கடவுள் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். ஒரு தீமை அவனுடைய வாழ்விலே சூழ்ந்து கொண்ட பொழுது கடவுள் அந்த இடத்தை நன்மையாய் மாற்றினார். அந்த இடத்திலே யோசேப்பை உயர்த்தினார். பாப்போம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன. முதலாவது யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கையிலே முதலாவது அவன் கடவுளுக்கு அஞ்சினவனாக, அவன் பரிசுத்தமாய் உள்ளவனாக இருந்தான். இஸ் அ ஹோலி மேன், இஸ் அ மேன் ஆஃப் காட். ஆல்வேஸ் கீப் ஹிஸ் கமாண்ட்மெண்ட். கடவுளுடைய கட்டளைகளின்படி வாழ்ந்த ஒருவன், ஒரு உண்மை உள்ளவனாய் வாழ்ந்த ஒருவன், அவன் பரிசுத்தமாக வாழுகிறான். Praise the Lord. பாருங்க இந்த தொடக்க நூல் 39 அதிகாரத்திலே 7:10 இறைவார்த்தை பகுதியை பார்க்கிறோம். இந்த யோசேப்பு அந்த இடத்திலே சிறப்புற்று இருந்தான். அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்போடு ஆண்டவர் இருந்ததால் யோசேப்பு கரம் வைக்கிற காரியங்கள் எல்லாம் துலங்கியது. அவன் என்ன செய்தாலும் அந்த இடத்திலே மற்றவர்களை பார்க்கிலும் ஆண்டவருடைய கரம் யோசேப்போடு இருந்ததால் அங்கே சிறப்புற்றது. அதனால் அந்த இடத்துல இருந்த எகிப்தியின் மெய்க்காய்ப்பாளரான பார்வோனின் பார்வையில் யோசேப்பு முதல்ல தயவு பெற்றிருந்தார். ஆக அந்த இடத்துக்கே அதிகாரியாக அவனுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுது. இப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையிலே தொடக்க நூல் 39:7 சொல்கிறது, சில நாட்கள் சென்ற பின்பு யோசேப்பின் மீது கண் வைத்திருந்த அந்த தலைவனின் மனைவி அவரிடம் என்னோடு படு என்றார். அவர் அதற்கு இணங்க மறுத்து தம் தலைவரின் மனைவியை நோக்கி, என் தலைவர் எல்லாவற்றையும் என் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டார். வீட்டில் உள்ள எதை பற்றியும் அவர் விசாரிப்பது கூட இல்லை. இந்த வீட்டில் என்னை விட அதிகாரம் பெற்றவர்
ஒருவரும் இல்லை. நீங்கள் அவருடைய மனைவியாயிருப்பதால் உங்களை தவிர வேற எதையும் அவர் என்னிடம் ஒப்படைக்காமல் இருக்கவில்லை. இந்த மாபெரும் தீச்செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா என்றார். அவள் நாள்தோறும் வற்புறுத்திய போதிலும் யோசேப்பு அவளோடு படுக்கவோ இருக்கவோ இணங்கவில்லை. இந்த இறைவார்த்தை பகுதி என்ன சொல்லுகிறது? யோசேப்பின் தலைவன் பார்வோன், அவனுடைய மனைவி யோசேப்பின் மீது விருப்பம் கொண்டு தன்னோடு விபச்சாரத்தில் ஈடுபடும்படியாக ஒரு அழைப்பு விடுக்கிற பொழுது ஜோசேப்பு அந்த சூழ்நிலையை பயன்படுத்தாமல் இந்த தீச்செயலை செய்து நான் கடவுளுடைய பார்வையில் பாவம் செய்யலாமா என்று சொல்லி பல முறை அவள் நாள்தோறும் வற்புறுத்திய போதிலும் அவன் இந்த பாவ செயலை செய்யவே இல்லை. Praise the Lord. சூழ்நிலை உருவாகி இருந்தாலும் பாவம் செய்ய ஜோசேப்பு கடவுளோடு இணைந்திருந்தான், கடவுளோடு ஐக்கியமாக இருந்தான். அவன் கடவுளோடு ஐக்கியமாக இருந்ததன் நிமித்தம் அவன் கடவுள் விரும்பாத காரியங்களை செய்ய அவன் முன்வரவில்லை. Praise the Lord. லேவியருக்கு எழுதிய திருமுகம் 20:10 சொல்லுகிறது, அடுத்திருப்பவன் மனைவியோடு உடலுறவு கொள்ளுபவனும் அந்த பெண்ணும் கொலை செய்யப்பட வேண்டும். அடுத்திருப்பவன் மனைவியோடு உடலுறவு கொள்ளுபவனும் அந்த பெண்ணும் கொலை செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாமே வளர்ச்சி அடைந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒருவர் திருமணத்துக்கு முன்பு விபச்சாரத்தில் ஈடுபடுவது அல்லது திருமணத்துக்கு பிறகும் தன் மனைவியை விட்டு வேறொரு மனைவியோடு உறவு வைத்திருப்பதோ, கணவன் வேறொருவோடு உறவு வைத்திருப்பதோ, இன்றைக்கு இந்த உலகத்திலே இது பழகி பெருகிவிட்டது. ஆனால் கடவுளுடைய பார்வையிலே இந்த செயல்கள் அருவருக்கத்தக்க செயல்களாக இருக்கிறது. Praise the Lord. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். 10 கட்டளைகளே சொல்லப்பட்டிருக்கு. பிறருடைய மனைவியை விரும்பாதே. இணைச்சட்டம் 5:18-19:20-22 நாம் பார்ப்போம் என்று சொன்னால், விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லாதே, பிறர் மனைவியை காமுறாதே, பிறர் வீடு நிலம் அடிமை அடிமை பெண் மாடு கழுதை அல்லது பிறருக்குரிய எதையும் கவர்ந்து விடாதே, பிறருடைய மனைவியின் மீது விருப்பம் கொள்ளாதே, பிறருடைய உடைமையின் மீது விருப்பம் கொள்ளாதே. இவ்வார்த்தைகளை ஆண்டவர் மலை மேல் நெருப்பு மேகம் காரிரில் நடுவிலிருந்து உரத்த குரலில் உங்கள் சபையோர் எல்லோரிடமும் பேசினார். மேலும் வேறு எதையும் கூட்டாமல் அவர் அவற்றை இரு கற்பலைகளில் எழுதி என்னிடம் தந்தார். கடவுள் மோசேக்கு இதை முக்கியமாக கடைபிடிக்கணும் என்று சொல்லி கற்பலைகளில 10 கட்டளைகளுக்குள்ளே உள்ளடக்கி கொடுத்திருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது யோசேப்பு எந்த ஒரு சூழ்நிலையிலும் இப்படிப்பட்ட பாவத்தை செய்து விபச்சாரம் செய்து தவறு செய்யாமல் அவன் பரிசுத்தத்தில் நிலைத்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். நம் மத்திய நற்செய்தியில இயேசுனுடைய வார்த்தைகளை கூட நாம் தியானித்து பார்த்தால் 5:27 சொல்லுகிறது, விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நாம் இதுக்கு முதல் வாசித்த அந்த இறைவார்த்தை பகுதியை மேற்கோள் காட்டுகிறார் இயேசு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. பிரேமான் அன்பு சொல்றாங்களே,
தூய்மையில் வாழுகிறவர் நம் கடவுள். 1 பேதுரு 1:15-16 இறைவசனத்திலே பார்க்கிறோம், உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பதால் நீங்களும் உங்கள் எல்லா நடத்தையிலும் தூய்மை உள்ளவராக இருங்கள். எசாயா 6 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், தூயவர் தூயவர் என்று சுரோபின்கள் எல்லாம் அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். மத்தேயு 5:8 நாம் பார்க்கிறோம், தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். கடவுள் தூய்மை உள்ளவர், தூய்மையை விரும்புகிறவர். விபச்சாரம் என்கின்ற உடலின் இச்சைகளுக்கு நாம் துணை போகிற பொழுது நாம் தூய்மையிலிருந்து தூர போகிறோம். ஆகவே இன்றைக்கு இந்த யோசேப்பின் வழியாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார், நீ பிறருடைய மனைவி மீதோ விபச்சாரத்திலோ ஈடுபடக்கூடாது. இன்றைக்கு உலகத்தில் இது ஒரு பெரிய ஒரு காரியமாக போயிட்டு, ஈவன் திருமணம் இல்லாமல் கூட, மேரேஜ் இல்லாமல், மேரேஜுக்கு முன்பதாக லிவிங் டுகெதர் என்று சொல்லி நாம் வாழ்ந்து பார்க்கலாம். சேர்ந்து வாழுவோம், பிடிச்சா வாழுவோம், இல்லை அதுக்கு பிறகு பிரிஞ்சு போவோம் என்றெல்லாம் போயிட்டது. குடும்பங்கள் அப்படி இருக்க முடியாது. கடவுள் எல்லாத்தையும் அவருடைய கட்டளைகளுக்குள்ளே உள்ளடக்கி இருக்கிறார். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்ப இயேசு சொல்லுகிறார், உடலால் மாத்திரமல்ல, ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கினாலே உள்ளத்திலே அவன் ஏற்கனவே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உன் உள்ளத்துக்குள்ளேயே நீ தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். யோசேப்பின் வாழ்விலே அவருடைய உள்ளத்தின் தூய்மை இருந்தது. அனைத்தும் அவன் சொல்லுகிறான், அனைத்தும் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, அனைத்தையும் ஆண்டவர் எனக்கு ஒப்படைத்திருந்தார், ஆனால் இந்த அனைத்திலும் எல்லாவற்றையும் எனக்கு ஒப்படைத்தாலும் இந்த தீச்சலை செய்து நான் கடவுளுடைய பார்வையில பாவம் செய்யலாமா என்று சொல்லி அவன் அந்த பாவத்திலே விழவில்லை. பிரைஸ் தி லார்ட். யோசேப்போடு ஆண்டவர் கூட இருக்க ஒரு முக்கிய காரணம் அவனுடைய தூய்மையான நடத்தை. இரண்டாவது, யோசேப்புடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் இன்னொரு இரண்டாவது காரியம், ஜோசேப்பு தன் வாழ்வில் எப்பொழுதும் பொறுமை உள்ளவனாக இருக்கிறான். யாக்கோபு 5:11 சொல்லுகிறது, பொறுமையோடு இருக்கிறவர்கள் பேறு பெற்றவர்களாம். திருப்பாடல் 37 அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தால், நீங்கள் அமைதியோடு இருங்கள், உங்கள் சொந்த ஆற்றலை கொண்டு செயல்படாதீர்கள், பொறுமையோடு இருங்கள், கடவுள் உங்கள் சார்பிலே செயலாற்றுவார். கடவுள் நம் சார்பிலே செயலாற்றுவார். மத்தேயு நற்செய்தி 5:5 இறைவசனம் சொல்லுகிறது, கனிவுடையோர் பேறு பெற்றோர், அவர்கள் நிலத்தையே உடைமையாக்கிக் கொள்வார்கள். பொறுமையாக இருக்கிறவர்கள் ஒரு நிலத்தையே, ஒரு இடத்தையே அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாம். பொறுமையாக இருப்பது, மற்றவர்கள் எப்படிப்பட்ட பழிச்சொல்கள், எங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் செய்தாலும் ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு அவர் செயலாற்றுவார் என்று சொல்லிவிட்டு நாம் பொறுமையோடு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நின்று மற்றவர்களுக்காய் ஜபிக்க வேண்டும். அந்த ஜபிக்கின்ற மனநிலை ஜோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கிய கட்டமாக அது இருந்தது. ஏனென்றால் யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களாலேயே அவன் வெறுக்கப்பட்டவனாக இருந்தான். சொந்த சகோதரர்களால் ஜோசேப்பு தொடக்கணும் 37:4-5 இறைவசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. சொந்த சகோதரர்களால் அவன் வெறுக்கப்பட்டவன். ஜோசேப்பு தாம் கண்ட ஒரு கனவை தம் சகோதரர்களுக்கு தெரிவித்தார். இதனால் அவர்கள் அவரை மேலும் அதிகமாக வெறுத்தனர். ஜோசேப்புக்குள்ள ஒரு சிறந்த ஒரு பண்பு இருந்தது, கடவுள் அவருடைய ஞானத்தை புலந்திருந்தார். அதனாலே அவன் கனவுகளை காண்பான், கனவுகளுக்கு விளக்கம் சொல்லுவான். இப்படி கடவுள் காண்பிக்கின்ற அந்த காட்சிகளை, கனவுகள் வழியாக அந்த விளக்கங்களை அவன் சொந்த சகோதரரோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது இன்னும் இன்னுமாக அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவனுடைய சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள்.
வெறுத்தது மாத்திரமல்ல, அவனை 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மேலர் என்கின்ற வணிக குழுவினிடத்திலே அவனை அடிமையாக விற்றார்கள். தன் சொந்த சகோதரர்களால் அவன் வெறுக்கப்பட்டான், படுகொலியிலே போடப்பட்டான். தொடக்கநூல் 37:23 வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு தன் சொந்த சகோதரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர்கள் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரித்துவிட்டு அவரை ஆள்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்மாயிலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு சென்றார்கள். பாருங்க, யோசேப்பை அடிமைப்படுத்தினார்கள், சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டார்கள். ஆனா யோசேப்போட வாழ்க்கையில கடைசியில் என்ன நடந்தது? அதே எகிப்துல ஆண்டவர் அவனோடு கூட இருந்ததால் ஆண்டவர் அந்த எகிப்திலே அவனை உயர்த்த தொடங்கினார். Praise the Lord. இன்றைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ளே குழப்பங்கள் உண்டு. குடும்பங்களுக்குள்ளே இன்றைக்கு நிறைய குழப்பங்கள் எப்படி இருக்கிறது? சகோதர சகோதரிகளுக்குள்ளே குழப்பங்கள். Praise the Lord. சகோதர சகோதரிகளுக்குள்ளே குழப்பங்கள், சொந்த சகோதர சகோதரிகளுக்குள்ளே வெறுப்பு மனப்பான்மைகள், விட்டு கொடுக்க முடியாத தன்மைகள், சேர்ந்து வாழ முடியாத தன்மைகள். ஒருவர் ஒருவருடைய வாழ்வு, ஒருவருடைய குடும்பம் அல்லது ஒருவருடைய தொழில், அவருடைய வியாபாரம் கொஞ்சம் செழிப்பாக இருந்தால் மற்ற சகோதரருக்கு பிடிக்காது. சொந்த சகோதர சகோதரிகளுக்குள்ளேயே எரிச்சல் குணம், பொறாமை, பழி வாங்குற எண்ணங்கள். பிரியமான அன்பு சகோதரங்களே, யோசேப்பு தன் சொந்த சகோதரால் வெறுக்கப்பட்டாலும் அவன் கடவுளால் வெறுக்கப்படலை. Praise the Lord. உங்க சொந்த சகோதர சகோதரிகளால் நீங்கள் மனமுடைந்து போயிருக்கிறீங்களா? அவங்களை ஆண்டவருடைய பாதத்தில் விட்டு விடுங்க. அவர்கள் மனம் மாற அவர்களுக்காய் ஜெபியுங்க. என்றான், நீங்கள் அவர்களால் வெறுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நம் ஆண்டவர், என் ஆண்டவரால் நீங்கள் ஒருபோதும் வெறுக்கப்படவே இல்லை. Praise the Lord. யோசுவா 1:5 சொல்லுது, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, ஒருபோது நான் உன்னை கை நிகழ்வதும் இல்லை. Praise the Lord. யோசேப்புக்குள்ளே அது இருந்தது. அவன் பொறுமையோடு இருந்தான். ஆண்டவர் அந்த பொறுமைக்கு தக்க கைமாறை யோசேப்புக்கு வழங்கினார். அதே ஆண்டவர், நீ பொறுமையோடு இருந்தால் ஏற்ற கைமாறை உனக்கு வழங்க ஆயத்தமாயிருக்கிறார். Praise the Lord. இன்னொரு கட்டம், 3வதாக, யோசேப்பு தொடக்கத்திலே நாம் பார்த்தோம், யோசேப்பு ஒரு தூய்மையானவன், பரிசுத்தமானவன். 2வது, அவன் பொறுமையோடு இருந்தான். 3வது, மிக முக்கியம், மிக முக்கியமானது, யோசேப்புக்குள்ளே கடவுளுடைய ஆவியானவர் அதிவிசேஷித்த விதமாக செயல்பட்டார். இதை பார்வோன் மன்னன் சான்று பகர்றதை நாம் பார்க்கிறோம். தொடக்க நூல் 41வது அதிகாரத்திலே 38வது இறை வசனம் சொல்லுகிறது, பார்வோன் தன் அலுவலர்களை நோக்கி, இறையாவி பெற்றுள்ள இவரை போல் வேறொருவரையும் நாம் காண முடியுமோ? இறை ஆவி பெற்றுள்ள இவரை போல் நாம் வேறொருவரை காண முடியுமோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, இவற்றையெல்லாம் கடவுளும் ஒருவருக்கே அறிவித்திருக்கிறார். உம்மை விட மதிநுட்பமும் ஞானமும் சிறந்தவர் யாரும் இல்லை. எனவே நீரே என் அரண்மனையின் பொறுப்பை ஏற்பீர். உம் வார்த்தைக்கு என் மக்கள் எல்லோரும் அடிபணியட்டும். அரியணையில் மட்டும் நான் உமக்கு மேற்பட்டவனாய் இருப்பேன் என்றார். Praise the Lord. What a honored Joseph had received. மேன்மைப்படுத்துகிறார் ஆண்டவர். எந்த இடத்துல அடிமையாக விற்கப்பட்டானோ அங்கே கடவுள் அவனோடு கூட இருந்ததால், கடவுளுடைய தயவு அவனோடு கூட இருந்ததால், அவன் கரம் வைத்து செய்கின்ற காரியங்கள் சிறப்புற்றதால், அவன் பரிசுத்தமாக இருந்ததால், இன்னல்கள், நெருக்கடிகள், மற்றவர்களுடைய அவதூறுகள் எல்லாம் அவனை நாடி தேடி வருகிற பொழுது, பார்வோனுடைய மனைவி தன்னோடு விபச்சாரத்தில் ஈடுபடாததால்
யோசேப்பின் மீது அவதூறான பழிச்சொற்களை போட்டு அவனை சிறையிலே அடக்கச் செய்தார்கள். ஆனால் அந்த இடத்திலும் ஆண்டவர் யோசேப்புக்கு உதவி செய்தார். பார்வோனுக்கு ஒரு கனவை காண்பித்தார். அந்த கனவுக்கு விளக்கம் சொல்பவர்கள் யாருமே இல்லை. கடைசியில் யோசேப்பை பற்றி கேள்விப்படுகிறார். அவனை அழைத்து வருகிறார். யோசேப்பு விளக்கம் கொடுக்கிறான். இப்ப பார்வோன் சொல்லுகிறார், இவனுக்குள்ளே இருக்கின்ற இறை ஆவியை போன்று வேறு எவரிடத்திலும் இல்லை. He has the divine spirit. Praise the Lord. அதனால நீ ஞானத்திலும் அறிவிலும் நிறைந்தவராக இருக்கிறார். அதை போல யாருமே இல்லை. உன்னையே நான் இந்த இடத்துக்கு அரண்மனைக்கு பொறுப்பாளனாக நியமிக்கின்றேன். யோசேப்பு எகிப்தின் ஆளுநராக வருகிறான். இப்ப அனைத்துமே அவனுக்கு கீழே வருகிறது. இது எல்லாத்தையும் பெற்ற யோசேப்புக்கு எத்தனை வயசு? இந்த நேரத்தில் 46வது இறை வசனத்தில் நான் பார்க்குறோம், அவனுக்கு 30 வயசு தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த சின்ன வயசில் ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த நாட்களில் பொறுமையோடு இருங்க, தூய்மையில் நடங்க, கடவுளுடைய ஆவியின் பிரசன்னத்தை நாடுங்க. கடவுளுடைய ஆவியின் பிரசன்னம் பரிசுத்த ஆவியானது. பரிசுத்த ஆவியினுடைய துணையை நீங்கள் நாடினார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்விலே வருவார் என்றார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்விலே செயலாற்ற நீங்கள் அவருக்கு இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் உங்களை ஏற்ற நேரத்திலே துணை செய்து உயர்த்துவார். யோசேப்பை உயர்த்தினார். யோசேப்போடு கூட இருந்தார். அதே ஆண்டவர் உன்னோடு என்னோடு கூட இருக்கிறார். மிருகனம் கண்களை மூடி நெஞ்சோடு கரங்களை வைத்து ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். முற்றுமுழுதாக எங்களை ஒப்புக் கொடுப்போம். என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மையே நான் அன்பு கூறுகிறேன், உம்மையே நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுங்க. உம்மையே நான் வாஞ்சியோடு வரவேற்கிறேன். யோசேப்பு நெருக்கத்திலே உம்மை தேடினான். நேருமை வெளிப்படுத்தினீர். எங்களுடைய வாழ்வின் நெருக்கத்திலும் ஒவ்வொரு கட்டங்களிலும் நாங்களும் உம்மை தேடுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி முற்றுமுழுதாக எங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். பாடல் வழியாக எங்களை ஒப்புக் கொடுப்போமா? என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. என் கோட்டை நீரே, என் அரணும் நீரே, நான் நம்பும் தெய்வம் நீரே. என் கண்மலையே, என் கேடகமே, என் பலனும் என் சுகமும் நீரே. உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் சுகமும் நீரே, எனக்கெல்லாம் நீரே. ஒரு மனதோடு பாடுவோம். உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆரா
என் பலனும் என் சுகமும் நீரே, எனக்கெல்லாம் நீரே. ஆண்டவரே, என் பலனானவரே, என் சுகமானவரே, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மையே நாங்கள் போற்றுகிறோம். என் அரணும் கோட்டையுமானவரே, நான் நம்பி இருக்கும் துருகமானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உங்களை வழி நடத்த நீர் வாரும் ஆண்டவரே என்று சொல்லி உம்மையே நாங்கள் குவி அழைக்கிறோம். ஆண்டவரே, நெருக்கத்திலே உதவி செய்ய நீங்க ஒருவர் தான் போதுமானவர் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணியுங்க, ஒப்பு கொடுங்க. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. நெருக்கத்தில் உம்மை கூப்பிட்டே என் சத்தம் கேட்டு உதவினீரே. சொல்லுவோமா, நெருக்கத்தில் உம்மை கூப்பிட்டே என் சத்தம் கேட்டு உதவினீரே. என் இருளை வெளிச்சமாக்கினி, என் விளக்கை எரிய செய்தீ. என் இருளை வெளிச்சமாக்கினி, என் விளக்கை எரிய செய்தி. கரங்கள் உயர்த்தி ஆண்டவரை நோக்கி உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் பலனும் என் சுகமும் நீரே, எனக்கெல்லாம் நீரே. நன்றி ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, போற்றுகிற ஆண்டவரே, ஆராதிக்கிற ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. நன்றி அப்பா, ஸ்தோத்ர ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே. ஜெபியுங்க, எல்லாரும் மைகளை திறந்து, உள்ளத்தை திறந்து இயேசுவே என்று சொல்லுங்க, இயேசுவே என்று சொல்லுங்க, நல்லவரே என்று சொல்லுங்க, தூயாதி தூயவரே என்று சொல்லுங்க. இஸ்ரேல் மக்களின் துதிகள் நடுவிலே வாழுகிறவரே, எங்களுடைய துதி ஆராதனைகளும் நீர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறீர், நீர் வாழுகிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய மகிமையான பிரசன்னம் இப்பொழுது ஒவ்வொருவருடைய இல்லங்களுக்குள்ளும் ஒவ்வொருடைய உள்ளங்களுக்குள்ளும் கிடந்து வரும்படியாக உம்மை நாங்கள் ஆராதித்து துதித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவே, 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 தேங்க் யூ லார்ட், வி பிரைஸ் யூ ஃபாதர், வி க்ளோரிஃபை லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். ஜெபியுங்க, இயேசுக்கு மகிமை உண்டாகட்டும். Thank you Lord. நன்றி அப்பா, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். Thank you. போற்றுகிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமை. Thank you Jesus. நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. எங்கள் பலனாக இருக்கிறவரே, என்னாலும் எங்களை துணை செய்து பாதுகாக்கிறவரே, நன்றி ஆண்டவரே. நிறைய எங்கள் ஆண்டவரே பலனாக இருக்கிறீர் என்று எங்களுக்காக வலிமையோடு செயலாற்றுகிற தேவன் நீர் என்பதை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு தருணமும் நாங்கள் உணர்கிற புது அப்பா தயவிற்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. இயேசுவே நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, புது அன்புக்காக நன்றி ஆண்டவரே. ஆபத்து நாட்களிலே எனக்காதரவாய் வந்தவரே, ஆபத்து நாட்களிலே எனக்காதரவாய் வந்தவரே, என் தனிமை நேரத்திலும் என்னோடு இருப்பவரே. தனிமை நேரத்திலே, என் தனிமை நேரத்திலும் என்னோடு இருப்பவரே. உம்மையே, உம்மையே ஆராதிப்பேன்,
என் பலனும் என் சுகமும் நீரே. ஒரு மனதோடு பாடுவோம். உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எனக்கெல்லாம் எனக்கெல்லாம் நீரே, எனக்கெல்லாம் நீரே. கண்களை மூடி கரங்களை கூப்பி உள்ளத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபிப்போம். அப்பா தகப்பனே, இதோ உயிருள்ள உம்முடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டு உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணி தொப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம், கணவன் மனைவியை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாட்களிலே குடும்பங்களுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே ஆண்டவரே பிளவை கொண்டு வருகிற, சதித்திட்டங்களை கொண்டு வருகிற, சந்தேகங்களை கொண்டு வருகிற, பிரிவினைகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே நாம் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத தீய சூழ்ச்சியின் ஆவிகளை பாதாளத்தில் சுட்டரித்தும்படியாக ஆண்டவரே, கணவன் மனைவி குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே, பெற்றோருக்குள்ளே விசேஷமாக இயேசுவே, உம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்த வல்லமிக்க விடுவிக்கின்ற இரத்தத்தினாலே காவல் செய்தரலம், உம்முடைய இரத்தத்தின் துளியினாலே கழுவியறலம், உம்முடைய ஆவியின் வல்லமையினாலே நிரப்பியறலம். பரிசுத்த ஆவியானவரே, தேவ பிரசன்னரே, நீர் எங்கெல்லாம் பிரசன்னமாய் இருக்கிறீரோ அங்கெல்லாம் விடுதலை என்று உம்முடைய வார்த்தை சொன்னது போல உம்முடைய விடுவிக்கும் வல்லமை இந்த குடும்பங்களுக்குள்ளே குழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளிடம் இருந்து நீர் முழு விடுதலையை கொடுக்க சமாதானமாய் எருந்தருளி வாரும் தூய ஆவியானவரே என்று உம்மை வரவேற்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும், குடும்பங்களுக்குள்ளே சந்தோஷம் உண்டாகட்டும், குடும்பங்களுக்குள்ளே ஒருவர் ஒருவரை விட்டு கொடுத்து அன்பு செய்து வாழ ஆண்டவரே, உம்முடைய பார்வையிலே உம்முடைய அருள் உம்முடைய கிருபை குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் சூழ்ச்சிகள் மறைந்து போகட்டும். சகோதர சகோதரிகளுக்குள்ள, சொந்த சகோதர சகோதரிகளுக்குள்ள இருக்கின்ற ஆண்டவர் அந்த ஈகோ, அந்த பொறாமைகள், விட்டு கொடுக்க முடியாத மனநிலைகள் எல்லாம் மாறி போகட்டும். இது எல்லாம் உம்மிடத்திலிருந்து வருவன அல்ல ஆண்டவரே. இது தீயவன் ஆண்டவரை விதைக்கின்ற விதைகள் ஆண்டவரே. இந்த தீயவனின் சூழ்ச்சிகளுக்கு உம்முடைய பிள்ளைகள் அகப்படாதபடி அவருடைய இருதயங்களை எல்லாம் உம்முடைய இரத்தத்தினாலே காவல் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். யார் யார் சகோதர சகோதரிகளோடு மனத்தாங்களோடு இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவரை விட்டு கொடுத்து ஏற்று மன்னித்து வாழ அந்த பலத்தை, மன்னிப்பின் வல்லமையை, சக்தியை நீர் இவர்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க அப்பா. நன்றி. குடும்பங்களை ஆசீர்வதியுங்க ஆண்டவரே, தொழில்களை ஆசீர்வதியுங்க, வியாபாரங்களை ஆசீர்வதியுங்க. அவர்கள் கரம் விட்டு செய்கின்ற காரியங்களிலும் நீங்க கூட இருந்து அவர்களை நிறைவு வழிவு அங்கே நடத்துங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், என் பலனும் என் சுகமும் நீரே, எனக்கெல்லாம் நீரே. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனைத்து உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம். எங்களை சோதனையிலே விடாதே, தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தரலாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே.
बड़े वयटन कनियमान येसुवम आशीर्वदिक्कप्पट्टवर अचेष्ट मरियाहे सर्वेश्वरुडैय मादावे पाविगलायिरुक्किरेंगलुक्काग इप्पोळुदुम एंगल मरण वेळैयिल वेंडिक्कोळ्ळुम आमेन पिदावुक्कुम सुदनुक्कुम परिशुद्धाविक्कुम महिमै उंडावदाक आदियिलिरुंदु पोल इप्पोळुदुम एप्पोळुदुम एन्रेन्रुम इरुप्पदाक आमेन अचेष्ट सिलुवै अडयालत्तिनाले சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். பிரேமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஸ்பிரிச்சுவல் பைட் என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு 10 நிமிடம் 5 நிமிடம் அப்படியாக இறைவார்த்தைகளை உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதை கேளுங்க, பலனடைங்க, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அதே போல வெள்ளிக்கிழமைகளில் க்ளோரியஸ் டைம் வித் த லார்ட், ஆண்டவரோடு மகிமையான ஒரு நேரம், ஒரு தருணம் என்று சொல்லி ஆங்கிலத்திலே இறை புகழ்ச்சி ஆராதனை ஒரு சின்ன ஷேரிங் செய்து கொண்டிருக்கிறோம். அதையும் நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க, உங்களுடைய மற்ற சகோதரர்கள் சகோதரிகளோடு ஷேர் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், ஆண்டவருடைய வார்த்தையை உணர்ந்து கொள்ளட்டும். ஆண்டவருடைய வார்த்தையோடு நீங்கள் இணைக்கப்பட்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற மக்களாக என்றும் இருந்தார். யோசேப்போடு உதவி செய்த ஆண்டவர், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மரியாள், இப்படி ஆண்டவருடைய பணியாளர்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்த ஆண்டவர் உங்களோடும் கூட இருந்து உங்களை வழிநடத்துவார். அன்பு தாய் மரியாளுடைய பரிந்துரை உங்களோடு இருக்கும். கடவுளுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, இன்னும் அதிக அதிகமாக உங்களுடைய வாழ்விலே நீங்கள் சுவைப்பீங்க. தேங்க்யூ. Good night. God bless you.